வணக்கம். 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் இன்று 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மழை பெய்யும் என கணிப்பு. நாகை, காரைக்கால், கடலூர் துறைமுகங்களில் 1 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு. மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை. மங்களூருவில் நடந்த ஆட்டோ வெடிப்பு பயங்கரவாத தாக்குதல். தாக்குதல் நடத்திய முகமது ஷாருப் கோவை உள்ளிட்ட நகருக்கு சென்று வந்துள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் தகவல். இவர் டிராகன் ஃப்ரூட் விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு ஏக்கருக்கும் ஒவ்வொரு வருஷமும் 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மங்களூருவில் தாக்குதல் நடத்திய நபர் போலி ஆதார் அடையாள அட்டையை பயன்படுத்தியது அம்பலம். வீட்டில் நடத்திய சோதனையில் வெடிபொருட்கள் பறிமுதல். எண்ணெய விசாரணை தொடக்கம். மங்களூரு தாக்குதல் எதிரொலியாக தமிழகத்தில் போலீசார் தீவிர கண்காணிப்பு. போசூர், உதகை உள்ளிட்ட எல்லைகளில் காவல்துறை தீவிர சோதனை. மங்களூரு ஆட்டோ வெடிகுண்டு வெடிப்பு சம்பவம். சதிச் செயலில் தொடர்புடையவருக்கு உதவிய உதகையைச் சேர்ந்தவரிடம் விசாரணை. மாற்றுத்திறனாளிகளின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். 54 ஜோடிகளுக்கு திருமணத்தை நடத்தி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. 3 மாவட்ட ரசிகர்களை சந்தித்து போட்டோ எடுத்துக்கொண்டார் நடிகர் விஜய். குடும்பத்தை கவனிக்குமாறு கூறியதாக விஜய் கூறியதாக ரசிகர்கள் தகவல். வாரிசு தெலுங்கு பதிப்பு வெளியாவதில் சிக்கல் இருக்காது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டி. தமிழ்நாட்டில் பாஜக வளர்வதற்கு உதவி செய்வதே திமுக தான். நியூஸ் 18 தொலைக்காட்சி வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் டிடிவி தினகரன் சிறப்பு பேட்டி. நீலகிரி மக்கள் மீது அக்கறை உள்ளது போல் திமுக அரசு காட்டிக்கொள்கிறது. டான்டி ஆலை மூடப்படுவதை எதிர்க்கும் போராட்டத்தில் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை பேச்சு. மழை வெள்ளத்தால் 33 விழுக்காட்டிற்கு மேல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம். உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உறுதி. சிவகாசியில் பத்ரகாளியம்மன் கோயில் ராஜகோபுரத்தின் மீது திடீரென ஏற்பட்ட தீ. கொழுந்துவிட்டு எரிந்ததால் பரபரப்பு. நர்மதா அணை கட்டப்படுவதை தடுத்தவர்களுடன் காங்கிரஸ் உறவாடுகிறது. குஜராத் தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. டெல்லியில் கொல்லப்பட்ட ஸ்ரத்தாவின் 17 எலும்புகள் மீட்பு. காதலனிடம் இன்று உண்மை கண்டறியும் சோதனை மேற்கொள்ள திட்டம். சூரியகுமாரின் அதிரடி சதத்தால் நியூசிலாந்தை வீழ்த்தியது இந்திய அணி. 2வது 20 ஓவர் போட்டியில் 65 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி.